ஜெயந்த், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஜிட் ஆமி சேனல். எப்படி இருக்கீங்க? ஐ திங்க் எல்லாரும் நல்லா இருப்பீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த டாபிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங், ரொம்ப குட் நியூஸாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் எந்தாரோ ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டு இருக்கோம், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி, ஸோ எஸ்எஸ்சி, பேராமெடிக்கல்ஸ், சிஆர்பிஎஃப், ட்ரேட்ஸ்மேன், எந்த மாதிரி இருந்தாலும் சரி. ஸோ நீங்கள் மெட்டீரியல் வேணும்னா மெட்டீரியல் என்கிட்ட பை பண்ணிக்கலாம். ஓகே, கரண்ட் அஃபேர்ஸ் வந்துருச்சு, யார் யார் மெட்டீரியல் வாங்கிட்டாங்களோ, ஓகே, ஸோ வந்து நீங்கள் கிட்டோட வாங்கலாம். மெட்டீரியல் வாங்கியிருக்காங்களோ கரண்ட் அஃபேர்ஸ் உங்களுக்காக தனியாக 40 ரூபீஸ் தான். ஓகே, நீங்கள் வாங்கிக்கலாம். ஓகே, ஸோ வந்து டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக், நம்ம நாக்பூர் ஏஆர்ஓலேருந்து நான் ஒரு வீடியோ போட்டேன். நாக்பூர் ஏஆர்ஓலேருந்து ஒரு பேட்ச் 100 பேர் எடுத்துன்னு இருக்காங்க. 32, 35, 40 கிட்டக்கிட்ட ரன்னிங் ஃபர்ஸ்ட் பேட்ச், செகண்ட் பேட்ச் பிடிக்கிறாங்க நான் சொல்லிட்டேன். ஓகேவா? ஸோ எல்லாருக்கும் ஒரு டவுட்டில் இருக்கும், ஆனால் அந்த சைட் தந்தாங்க, நம்ம பக்கம் அந்த மாதிரி தரக்கு சான்சஸ் இருக்கா, இல்லை நம்ம 250 மெம்பர்ஸ் தான் எடுப்பாங்களா, 300, 400 அந்த மாதிரி தான் எடுப்பாங்களா, ஆனால் ஒரு டவுட்டில் நீங்கள் 100% இருப்பீங்க. ஸோ ஒருத்தர் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ரெக்ரூட்மெண்ட் ஜோனுக்கு வந்து லெட்டர் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. லெட்டர் மீன்ஸ் ஏதோ பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க கேட்டிருக்காங்க, இது என்ன ஆல் இண்டியாக்காக இந்த மாதிரி ரூல் வந்துருச்சா, இல்லைன்னா நாக்பூர் யாருக்கு மட்டும் தான் வந்திருக்கா அந்த மாதிரி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, ஸோ அதுலேருந்து வர ரிப்ளை என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை மீன்ஸ் எல்லாருக்கும் 100 மெம்பர் தான் பேட்ச்க்கு. ஓகேவா? நம்ம எந்த ZR-க்கு போனாலும் சரி, யாருக்கு போனாலும் சரி, சென்னை ZR-ஓ, சென்னை இருந்தாலும் சரி, யாரோ திருச்சி இருந்தாலும் சரி, யாரோ கோயம்புத்தூர் இருந்தாலும் சரி, மூணுத்துக்குமே ஒரு பேட்ச்க்கு 100 பேர் தான் எடுக்கிறாங்க. எவ்வளோ பேர் பிடிப்பாங்களா? மேபி அவங்க அந்த சைடு 32, 35 எடுத்திருக்காங்க. ஓகே, மேபி நம்ம பேட்ச் 100 பேர், நான் 10 பேர் கூட ஓடல நல்லா இருக்கோம், 20 பேர் கூட இருக்கலாம், மேபி 100 பேருக்கு 100 பேர் இருக்கலாம். ஓகே, நம்ம சொல்ல முடியாது இல்லை. ஸோ நல்லாவே எடுக்கிறாங்க. ஓகே, நல்லாவே எடுக்கிறாங்க. டைமிங் எவ்வளோ தந்தாங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா, 5:30 to 5:45 வரைக்கும் தராங்க. இது வந்து டைமிங் யாரும் சொல்ல முடியாது இல்லை, ஏன்னா அங்கே வந்து வாட்ச் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்க பார்க்குற வை அவுட் சைட்லேருந்து பார்க்குற யார் தான் சொல்லுவாங்க அந்த மாதிரி. ஓகே, டைமிங் நல்லாவே தராங்க. மேபி நீங்கள் 30 to 40 மெம்பர்ஸ் பிடிச்சிங்க சொல்லியிருக்காங்கன்னா 100% அது எப்படி இருந்தாலும் டைமிங் ஃபுல் டைமிங் தான் தருவாங்க. ஓகே, ஸோ நீங்கள் பயப்படாமல் ஃபுல் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த சைடு கூட நம்ம சவுத்தில் கூட பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா இது வந்து ஆல் ஜோன் இது ரூலே வந்துருச்சு. அண்ட் ஒரு பேட்ச் 100 பேர் தான், ஒரு நாளுக்கு 10 பேட்ச் நடப்பாங்க, 10 பேட்சஸ் நடக்கும் ஒரு பேட்ச்க்கு, ஒரு நாளுக்கு 1 டே. ஓகே, ஸோ நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் செலெக்ஷன் போனீங்கன்னா நார அது இதோட பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கூட்டம் இருக்காதுப்பா. நீங்கள் செலெக்ஷன் யாரானு போயிருந்தீங்க தெரியும், அந்த 200 பேர் எப்படி ஓடுவாங்கன்னுட்டு. ஓகேவா? 100 பேர் இருந்தால் ஃப்ரீயாக இருக்கும், காலு கால் ஒட்டிக்காது யாருக்குமே, நீங்கள் யாரும் விழ மாட்டீங்க. ஓகே, ரொம்ப பெனிஃபிட்ஸ் இருக்கும். ஓகே, ஆனால் வெயிட் மட்டும் கரெக்டாக மெஷர்மெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க பிஎம்ஐயோட. ஓகே, நான் வந்து வெயிட்காக ஒரு வீடியோ ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லிடுறேன், நாளைக்கு ஸ்பெஷலாக கொண்டு வரேன். மேபி நீங்கள் அந்த ஃபாலோ பண்ணிக்கோ, மேபி ஏதோ ஒன்று உங்களுக்கு பெனிஃபிட் இருக்கும், 100% பெனிஃபிட்டாக இருக்கும். ஓகே, ஸோ எல்லா ZR-க்கும் ஆல் இண்டியாவுக்கும் இது ரூலை போட்டாங்க, ஒரு பேட்ச்க்கு 100 பேர். ஓகே, நல்லாவே பிடிக்கிறான். ஸோ ஆல் த பெஸ்ட். ஓகே, ஸோ பார்க்கலாம் அடுத்த வீடியோ. இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, ஸோ யார் யாருக்கும் மெட்டீரியல் வேணும் இந்த நம்பர் கால் பண்ணிக்கோ. யாருக்கு டவுட் இருக்கோ டெலிகிராம் நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் எல்லா லிங்க்கும் இருக்கும். எந்த மாதிரி டவுட் இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து அங்கே வந்து